உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழகத்துடைய முதல்வரான பின்னர் தற்போது முதன் முதலாக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். அதில் முதல்வர் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கையானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையே வியக்க வைத்திருக்கிறது. அப்படி முதல்வர் அவர்கள் என்ன கோரிக்கை விடுத்தார் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நேற்று காலை டெல்லி சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மாலை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தார். அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் 25 மேற்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். அதில் நீட் தேர்வு ரத்து, ஹைட்ரோ கார்பன் மற்றும் எட்டுவழி சாலை ஆகிய திட்டங்களை கைவிடுவது போன்ற பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இதில் மேலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சென்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய கிளையை அமைக்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்களுடைய இந்த கோரிக்கையானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையே வியக்க வைத்திருக்கிறது. டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய கிளையானது சென்னையில் அமைக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இந்த கோரிக்கையானது கடந்த 2009 அமைக்கப்பட்ட முக்கியமான கமிஷன் ஒன்றின் அடிப்படையில் முதல்வர் அவர்கள் கோரிக்கை விடுத்தார் என்று கூறப்படுகிறது. அதாவது 18வது சட்ட கமிஷன் 2009 வைக்கப்பட்ட பரிந்துரையின் அடிப்படையில் இந்தியாவில் குறிப்பாக சென்னை, கொல்கத்தா, மும்பை ஆகிய 3 மாநிலங்களில் கூடுதலாக உச்சநீதிமன்ற கிளைகளை அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை நினைவு கூறும் விதமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உச்சநீதிமன்றத்துடைய கிளையை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையில் உச்சநீதிமன்றத்துடைய கிளை அமைக்கப்பட்டால் தென் மாநிலங்களில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து முக்கிய வழக்குகளும் சென்னையிலேயே விசாரிக்கப்படும். குறிப்பாக கர்நாடகா, கோவா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா ஆகிய மாநிலங்களுடைய உச்சநீதிமன்றமாக சென்னை மாறிவிடும். சென்னையில் உச்சநீதிமன்றத்துடைய கிளை அமைக்கப்படுவதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மதிப்பும் உயரும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கணக்கிட்டே 18வது கமிஷன் பரிந்துரையை தற்போது நரேந்திர மோடி அவர்களுக்கு நினைவு கூர்ந்திருக்கிறார். முதல்வர் அவர்களுடைய இந்த செயல்பாடானது அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் கண்டிப்பாக தென் மாநிலங்களுடைய தலைநகரமாகவே சென்னை மாற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.